பங்களா பாருங்கக்கா, ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஓ மை காட், என்ன சத்தம் இது? இது எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அக்கா, இது மாதிரி பேய் பங்களால விசித்திரமா நிறைய சத்தம் கேட்கணும் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த சைட்லாம் போகவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, தெரியுமா? இங்க பாருங்கக்கா, ரொம்ப ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல எப்படிக்கா இவ்வளவு குப்பை வந்திருக்கும்? ஏய், நம்ம வீட்டையே ஒரு மாசம் பூட்டி வச்சுட்டு ஒரு மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஊர்பட்ட குப்பை இருக்கும். இது மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல குப்பை தாண்டி இருக்கும். இந்த பங்களா ஏன் இவ்வளவு பாலடைஞ்சு போய் ரொம்ப பழசா இருக்கு? லக்ஷு, இந்த பங்களா கட்டி எப்படியும் 100 வருஷத்துக்கு மேல இருக்கும். இந்த பக்கம் ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லை, யாருமே இந்த பங்களா பக்கமே வர்றதே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பங்களா புதுசா இருக்கும்? எனது ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா? அங்க பாருங்க, ஒரு வாட்ச்மேன் உட்கார்ந்துருக்காரு. ஏய், ஆமா லக்ஷு, இந்த வாட்ச்மேன் நம்ம வந்ததுல இருந்து 1 இன்ச்சு கூட அசையாம அதே இடத்துலயே உட்கார்ந்துருக்காரு. பொதுவா வாட்ச்மேன்லாம் டீ குடிக்க போவாங்கல்ல, இவர் பாரு எவ்வளவு சின்சியரா உட்கார்ந்துருக்காரு. அந்த வாட்ச்மேனை பாருங்களே, அவர் நிஜமாவே மனுஷன்தானா? அவருக்கு முகமே இல்லக்கா, கண்ணு காது மூக்கு எதுவுமே இல்ல. ஆமா லக்ஷு, இந்த பங்களாவை சுத்தி இருக்கிற எதுவுமே நம்புற மாதிரியே இல்ல, எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கு. அந்த பங்களாவுக்கு மேல பாருங்களே, ஏதோ ஒரு பேர்ட் உட்கார்ந்திருக்குக்கா. அந்த பேர்டோட முகம் பார்க்கறதுக்கு டைனோசர் மாதிரியே இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அது ஒரு பேர்ட் இல்ல லக்ஷு, அது டிராகன். டிராகனா? அப்படின்னா? இந்த டிராகன் இனம் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்ததா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இது வரைக்கும் அதை யாருமே நேர்ல பார்த்ததில்ல. அப்போ நிஜமாவே டிராகன் இனம்னு ஒண்ணு இருந்திருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த டிராகன் இனமே அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு டிராகன் மட்டும் எப்படி இந்த இடத்துல இருக்கு? அக்கா, இந்த இடத்துல இருக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப அமானுஷ்யமா இருக்குக்கா. முக்கியமா இந்த மரங்களை பாருங்களேன், ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விதமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் நம்ம பக்கத்துல இருக்கிற இந்த மரங்களை கூட விட்டுருங்க. அங்கே ஒரு மரம் பாருங்களேன், அது இது மாதிரிலாம் மரம் இருக்குமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குல்ல. இந்த கலர்ல இருக்குமா என்ன மரம் பாருங்களேன், இங்க இருக்கிற மரம் எல்லாமே பச்சை கலர்ல தான் இருக்கு. இந்த ஒரு மரம் மட்டும் பாருங்களேன், ரொம்ப என்னமோ கருப்பா ரொம்ப காஞ்சி பட்டு போன மரமா இருக்குல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான் லக்ஷு, இங்க இருக்கிற மரங்கள் கூட ரொம்ப விசித்திரம் நிறைஞ்சதா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மரத்தை இது வரைக்கும் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த இடத்துலதான் இது மாதிரி எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் ஏன் என் கனவுல வரணும், நான் எதுக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு இப்பதான் எல்லாமே தெரியுது. அப்போ நான் இந்த இடத்துக்கு கண்டிப்பா வரணும்னு யாரோ நினைக்கிறாங்க. இத பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க. அப்போ நிஜமாவே நீங்க இந்த இடத்த பாத்தீங்களா? எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்குக்கா. அச்சோ, என்ன திடீர்னு இந்த இடம் ரொம்ப இருட்டாயிருச்சு. ஆமா லக்ஷு, காத்து வேற ரொம்ப பலமா அடிக்குது. இந்த இடமே ரொம்ப இருட்டடைஞ்சு போய் கிடக்கு. நீ ஒண்ணு கவனிச்சியா, இந்த பங்களாவை சுத்தி இருக்கிற அந்த டிராகன், வாட்ச்மேன், இங்க இருக்கிற மரங்கள், முக்கியமா என் கனவுல வந்த அந்த இடம், இது எல்லாமே நம்மளோட கற்பனையையும் மீறினதா இருக்கு. இது எதுவுமே நம்புற மாதிரியே இல்ல. அக்கா, காத்து ரொம்ப பலமா அடிக்குதுக்கா, அந்த மரத்தை பாருங்க எப்படி ஆடுதுன்னு. இந்த பங்களாவை சுத்தி இருக்கிற இந்த இடமே இவ்வளோ விசித்திரம் நிறைஞ்சதா இருக்கே, அப்போ இந்த பங்களாக்குள்ள போனா எப்படி இருக்கும்? அச்சச்சோ, ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். ஏ லக்ஷு, சும்மா சொன்னேடி, இருடி நானும் வர்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதுக்கு மறக்காம நம்ம தமிழ் மணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.